நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் நம்ம மூலிகைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம், மருந்துகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம், முத்திரைகளும் பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை என்னென்னா நிலப்பனை கிழங்கு. இதை வந்து பிளாக் முசுலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பலிகோ ஆர்ச்சிடியோட். இது வேரும் யூஸ் பண்ணுவாங்க, கிழங்கும் யூஸ் பண்ணுவாங்க நம்ம மருத்துவத்துக்கு. இது நம்ம தரிசு நிலங்களில் நிறையாவே இருக்கும், நிறைய இடத்துல பயிரிடக்கூடியதும் இது. இந்த நிலப்பனை கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பாக இருக்கும். இதோடைய தோலை நீக்கணும் அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும். இதோடைய வேர் தான், கிழங்குன்றது வந்து நம்ம வேரை தான் யூஸ் பண்ணுறோம் மருத்துவத்துக்கு. இதை வந்து உலர்த்தி காய வச்சு பொடி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நிலப்பனை பொடி இருக்குது, நிலப்பனை லேகியமாகவும் இருக்குது. இது எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும். மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பெர்ம் விஸ்காசிட்டி, ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். இது நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த ஆண்மைத்தன்மை பெருக்கிறதுக்கான செய்யக்கூடிய லேகியங்களில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த நிலப்பனை கிழங்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குது. எல்லா மருந்துகள்லேயும் இந்த நிலப்பனை கிழங்கு வந்து முக்கியமாக இருக்குது. மோஸ்ட்டாக மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்தாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் அசிடிட்டி, டயேரியா, ஹிப் பெயின் அதாவது மலச்சிக்கல் அதுக்கெல்லாமும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாய் கடிக்கும் வந்து இது ரொம்ப நல்ல மெடிசனாகவும் இருக்குது. அப்புறம் மூட்டு வலி, வயிற்று பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நிலப்பனை கிழங்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய வேர் வந்து, அதான் இது வேர்னா வந்து கிழங்கு தான் வேர், அதை வந்து நம்ம காய வச்சு தான் பொடி செஞ்சு வைக்கணும். பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுற மூலிகைகள் எல்லாமே நிழலில் உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் அதை பொடி செஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இதை பொடி செஞ்சு வச்சு பொடியாகவும் சாப்பிட்லாம், லேகியமாகவும் சாப்பிட்லாம். மற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே பொடி சாப்பிட்டாலே ஓகே. லேகியம் வந்து இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு லேகியமாக சாப்பிட்டா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த பொடியை வந்து நம்ம ஜாண்டிஸ் அதாவது மஞ்சக்காமாலைக்கும் யூஸ் பண்ணலாம், ஆஸ்துமாவுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து நிலப்பனை கிழங்குடைய யூசஸ்ஸு. நிலப்பனை கிழங்கை நம்ம ராவாகவும் அப்படியே வாங்கி நம்மளே லைட்டாக வறுத்து நிழலை உலர்த்தி அதுக்கப்புறம் பொடி செஞ்சு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா நிலப்பனை பொடின்னு தனியாகவே நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் தக்க மருத்துவர் ஆலோசனையோடு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து லேகியமும் விற்கிறாங்க, லேகியமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பல மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.